வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, மக்களே இங்கே செல்லாதீங்க. சூறாவளி காற்றுடன் கனமழை. இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தாலும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போகிறது. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. ஆந்திரா பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னக்கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. இதன்படி தமிழகத்தில் இன்று 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார், வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று மேற்கு திசையில் நகர்ந்து மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. அதே சமயம் வடக்கு கேரளா, கர்நாடகா, கடலோர பகுதியில் நாளை சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.